அடுத்த சாவி சித்ரா சின்னத்திரை நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் நடிகரும் இயக்குனருமான கவிதா பாரதி. பாரதிராஜாவின் பட்டறையிலே தயாரான கவிதா பாரதி எழுத்தாளர், இயக்குனர், நடிகர் என்று பல முகங்களுக்கு சொந்தக்காரர். அருவி, வீரமே வாகை சூடும், டான், ரைட்டர் போன்ற பல திரைப்படங்களில் நடித்துள்ள கவிதா பாரதி தமிழ், மலையாளம், தெலுங்கு ஆகிய மூன்று மொழிகளிலும் பல தொலைக்காட்சி தொடர்களை இயக்கியவர். கடந்த 25 ஆண்டுகளாக எழுத்து, இயக்கம், நடிப்பு என்று பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற கவிதா பாரதி தன்னுடைய அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். திரைத்துறைக்கு வரணுன்ற ஆர்வம் அப்போ இருந்ததா? இல்லை சார், அப்போ திரைத்துறையெல்லாம் ஆர்வம் இல்லை. நாங்கள் அப்படியே வைரமுத்து பேரில் ஒரு அமைப்பு வச்சுருந்தோமே தவிர வைரமுத்து நாங்கள் நேரில் பார்த்தது கிடையாது. திரையில் பார்த்த நான் நம்பின பாரதிராஜாவும் நான் நேரில் பார்க்குற பாரதிராஜாவுக்கு வித்தியாசம். இப்போ அதே மாதிரி திரையுலகத்தினுடைய சூழ்நிலை, அவர் அசிஸ்டண்ட்டுன்னு சொன்னால் போதும், நீங்கள் வாங்கன்னு படம் பண்ணுறதுக்கு ஒரு 10 தயாரிப்பாளர்கள் காத்திருந்த சூழ்நிலையில். அந்த படத்தில் பணியாற்றும் போது தான் ராஜ் பிரபு உங்களுக்கு அறிமுகமானாரா? அந்த படத்தில் ராஜ் பிரபு அறிமுகமானார். அப்படியே போய் தாஜ்மஹாலில் ரெண்டு பேரும் வேலை பார்த்தோம். தாஜ்மஹாலில் வேலை பார்க்கும்போது என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தது சித்தி கவிதா பாரதி? நீங்கள் சினிமா கூட நீங்கள் போகலாம், இல்லை அதுவாக 1 மாதம் தள்ளும், இல்லை நீங்களாம் 4 நாள் விட்டுட்டு போகலாம். இதுங்க நீங்கள் நேரானா நாளானா எழுதி கொடுக்கணும், எபிசோடு வந்தே ஆகணுன்றது அந்த ஒரு ஃப்ரேம்குள்ள ஒரு கட்டாயத்துக்கு ஒர்க் பண்ணக்கூடியதை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்தது சார். சித்தி தொடருடைய நட்சத்திரங்களோடு பழகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருந்தது நல்லா இருந்தது சார். 1 மணி நேரம் வந்து செட்டுக்கு போயிட்டு வரோம், கலையில் போயிட்டு வந்து அன்னைக்கு முன்னாடியே எழுதி கவரில் போட்டு எல்லாத்தையும் கொடுத்துருவோம். கேமரா வச்சுட்டு சீன் பேப்பர் காமிக்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ எப்படின்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே எபிசோட் 219 ஒரு கவர் இருக்கும், அதில் அரிசின் இருக்கும், அப்படி கவரில் போட்டு கொடுத்துருவோம். நான் டைரக்டர் ஆகணும்னு நினச்சேன் சார். எழுதி முடிஞ்ச போதும் டைரக்டர் ஆகணும்னு நினச்சேன். அப்புறம் டைரக்டர் ஆனேன். என்னுடைய முதல் தொடர் நீலவனம், நீங்கள் நடிச்சிங்க அதில். தொலைக்காட்சி தொடரை இயக்கிய போது அந்த தொடரின் கதாநாயகிட்ட உங்களை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் கவிதா பாரதிக்கு எங்கே வந்தது? வேற யார்த்தையாவது சொன்னால் கிசு கிசு ஆகும், அவங்கக்கிட்டயே சொல்லிடுவேன், ஐ லவ் யூ போங்க சார் அப்படின்னு சொல்லி ஏதோ கிண்டல் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு. எங்கள் அப்பா சினி எம்ஜிஆர் ரசிகர், பயங்கரமான எம்ஜிஆர் ரசிகர். சினிமா ஆசையில் போய் அந்த ஸ்டுடியோ ஓனர் வீட்டில் வேலைக்கு சேர்ந்துருக்காரு, கோயம்புத்தூர் ஓடி போய் வீட்டு வேலைக்கு சேர்ந்துருக்காரு. 2 நாள் வந்து வீட்டு வேலைகள் செய்யணும்ல, அதே அவர் அது இவருக்கு வந்து மரியாதை குறைவாக நடந்துச்சுன்னு வந்துட்டார், சொன்னதே இல்லை. ஒரு தொலைக்காட்சி இயக்குனராக மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சி தயாரிப்பாளராகவும் நீங்கள் இருந்திருக்கீங்க. இயக்குனராக இருந்த போது இருக்கிற சுதந்திரம் தயாரிப்பாளராக இல்லை சார். இல்லை இல்லை. எப்படி இருந்தது ராட்சசரை ஜோதிகா அவ்வளோ பணியாச்சு? நான் அவங்க வந்து அப்படி தண்ணி நினைக்கிறது, அவங்க வந்து அவ்வளோ பெரிய நட்சத்திரமாவோ இல்லாத அவங்களுடைய சொந்த படம் மாதிரியோ எதுவும் இல்லாமல், இல்லை இந்த இடத்துல நீங்கள் என்ன டாமினேட் பண்ணுங்க, இந்த இடத்துல நீங்கள் சத்தமாக பேசுங்க அப்படின்னு இழுத்து இழுத்து வச்சு அதுக்கான இதை ஏற்படுத்தி. நீங்கள் பண்ண கதாபாத்திரங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம்? அதாவது சம்பிரதாயமாக தோணினாலும் உண்மையை சொன்னால் எல்லாமே பிடிச்சது தான் சார். இப்போ ஜேபிபியில் நான் பண்ணேன் ஒரே ஒரு சீனு,
அந்த ஒரு சீன் பார்த்தீங்கன்னா, ஒரு பாவப்பட்ட அம்மாவை ஒரு ஃபைனான்சியராக உட்காந்து அந்த சொத்த அடாவடியாக எழுதி வாங்குறதா. கவியர் சந்திர பட்டத்தை பயன்படுத்தாதீங்கன்னு வைரமுத்துக்கிட்ட ஏன் சொன்னீங்க? இந்த ஜனநாயகத்தினுடைய போதாமையில் நம்ம சோசியலிச அரசாங்கம் வர்றதுக்காக ஒரு கனவோடு இருக்கோம், அதுக்காக பாடுபடணும்னு நினைக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கவியரசுன்னு பேர் போட்டுக்கிறது நமக்கு என்னங்க அரசு அப்படின்னு கேட்டீங்க? கேட்டேன், கவியரசுன்னு பேர் போட்டுக்கிறது. கவிஞர் அறிவுமதியை பற்றி உங்கள் பார்வை? ஒரு வாய்ப்புகளுக்காக எதையுமே விட்டு கொடுத்துறாரு ஒருத்தர். ஒரு பாடல்கள் எழுதுகிற வாய்ப்பு, அறிவுமதி பாடல்கள் அத்தனை பாடல்களும் ரொம்ப பிரபலம். ஆனாலும் நான் வந்து ஆங்கிலம் கலந்து எழுத மாட்டேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் என்னுடைய இலங்கையில் என்னுடைய உறவுகள் வந்து செத்து மடிஞ்சிட்டு இருக்கும்போது நான் வந்து சினிமாவுக்கு பாட்டு எழுதிட்டு இருக்க மாட்டேன், தூக்கி வீசி போனார். தமிழை தாண்டி இப்போ தெலுங்குலேயே நடிக்கிறான்னுச்சிட்டிங்களா? தெலுங்குனுடைய பெரிய தயாரிப்பாளர் ரைட்டர் கோனா பாஸ்கர், அவங்க படம் கீதாஞ்சலின்னு ஒரு படம் வந்து பெரிய ஹிட்டாக போச்சுங்களா, ஜெகன்மோகனி மாதிரி ஒரு படம், அதனுடைய ரெண்டாம் பாகம் எடுத்தாங்க. இயக்குனராக இருந்திருக்கீங்க, இப்போ நடிகராக இருக்கீங்க. நடிகராக இருக்கிறது சொகுசாக இருக்குது, இயக்குனராக இருக்கிறது சுதந்திரமாக இருக்குது. அதே மாதிரி திரையுலகத்தில் யாரெல்லாம் கவிதா பாரதிக்கு நல்ல நண்பர்கள்? இன்றைக்கி இருக்கிற இயக்குநர்களில் கிட்டத்தட்ட ஒரு 50% பேர் பாடலாசிரியர்கள், எல்லோருமே நடிகர்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். நான் ஒரு பட்டியல் போட்டேன்னா ஒரு 150 பேரை சொல்லணும், யாராவது ஒன்று விட்டு போயிருந்தாங்க வருத்தப்பட்டுருவாங்க. உங்களையும் உங்கள் மனைவியும் தொடர்ந்து உங்கள் மகளும் திரைத்துறையில் நடிக்க வருவாங்களா? மணி சார், அந்த பாப்பா எங்கே இருக்குன்னு கேட்டார். பாப்பா கேரளாவில் இருக்கு சார், பார்க்கணுன்னாரு, வந்துட்டு போக முடியுமா அப்படின்னு. சார் எதுக்கு பார்க்கணும்னு சொன்னார் அப்படின்னு. இல்லை, பொன்னியின் செல்வனில் அந்த சின்ன குந்தவைக்காக சார் பார்க்கணும். தாஜ்மஹால் உட்பட பல படங்களில் பாரதி ராஜா கிட்ட உதவி இயக்குனராக பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? நான் உதவி இயக்குனராக நடந்துக்கவே இல்லை, அவரும் என்னை உதவி இயக்குனராக நடத்தவே இல்லை சார். அதாவது ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு நான் வந்து வேலை பார்த்தேன். இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு இயக்குனர் அப்படிங்கிறது இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை கூப்பிட்டு கேட்குறதோ, படங்கள் நடித்த அனுபவம் எப்படி இருக்குன்னு உங்கள் மகள் சொன்னாங்க? அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, நேற்று கூட பேசிகிட்டு இருந்தேன் ஏதோ சம்மந்தமாக, அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது பண்ணுன்னாங்க. யார் ஒரு காலத்தில் காப்பாற்றி விட்டீங்களோ அந்த எஜ்ஜே சுரேயா, அதுக்கப்புறம் சந்திச்சிங்களா? அவருக்கும் அந்த பதட்டத்தில் அதெல்லாம் வந்து நினைவில் இருக்குமானே தெரியாது. நமக்கு என்னென்னா, இன்றைக்கி ஒரு சொல்ல முடியுது, எஸ்ஏ சூர்யாவுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது அவர் மறந்தாரா இல்லையோ, இதில் எங்கேயோ ஒரு நமக்கும் பங்கு இருக்குல்ல அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குது.